ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐ ஆஃப் சயின்ஸ். நான் உங்கள் முத்துச்செல்வன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகின் 13 அருவறுப்பான உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இங்கே அருவறுப்பான உயிரினங்கள்னு சொல்லி எதுவுமே இல்லை. எல்லாமே இயற்கையோட அற்புதமான படைப்புகள் தான். அவை தங்களோட வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப தங்களை வாழ்கிறதுக்காக இப்படி வித்தியாசமான தகவமைப்புகளை பெற்றுள்ளன. இருந்தாலுமே அதுங்களோட தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால மக்களுக்கு அது பிடிக்காததுனால மக்கள் அந்த விலங்கினங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட 13 உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நாம் பார்க்க போகிறது பிளாப்ஃபிஷ். நீங்கள் யூக்லியஸ்ட் அனிமல்ஸ்னு எதில் சர்ச் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வர்றது இந்த பிளாப்ஃபிஷோட நேம் தான். காரணம் என்னென்னா, இதுங்களோட உடல் ரொம்பவே கொழ கொழன்னு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே மக்கள் அருவறுப்பாக நினைக்கிறாங்க. இந்த பிளாப்ஃபிஷ் ஆழ்கடலில் வாழக்கூடிய ஒரு வகையான மீன் இனம் தான். இவை ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா அப்புறம் நியூசிலாந்து கடல் பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இதுங்களோட இந்த கொழ கொழன்னு இருக்கக்கூடிய தகவமைப்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அதிக அழுத்தத்தினால கேசியோஸ் பிளாடர் செயல்படாது. ஆனால் இந்த தகவமைப்பு இதுகளோட தசைப்பகுதிகளை மிதமாக இருக்கிறதுக்காக உதவி செய்யுது. இதுங்களும் ஒரு அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் தான். பெரும்பாலும் இந்த மீன்களை மக்கள் சாப்பிடுவதற்கு விரும்புறதில்லை. காரணம் என்னென்னா, இதுங்களோட அருவறுப்பான தோற்றம் தான். ஆனால் உண்மையிலேயே இது ஒரு டேஸ்டியான மீன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கலிஃபோர்னியா காண்டோர். இந்த பறவையும் அழிந்து வரக்கூடிய ரேரஸ்டான பேர்ட்ஸில் ஒன்று. இதோட நார்த் அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய பறவைனா அது இந்த கலிஃபோர்னியா காண்டோர் தான். இந்த பறவைகளோட தலையிலையும் கழுத்துலையும் இறகுகளே இல்லாமல் வெறும் உடலாக காட்சியளிக்கிறதுனால மக்கள் இதை அருவறுப்பாக கருதி வெறுக்கிறாங்க. ஆனால் இந்த தகவமைப்பு இதுங்களோட வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுறதா சொல்கிறாங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது நாக்டுமோல் ராட். இந்த வித்தியாசமான எலிகளோட உடலில் உரோமங்களே இல்லை. இதுங்களுக்கு அந்த அளவுக்கு பார்வை திறனும் இல்லை. இவை நிலத்தடியிலேயே வாழ்கிறதுனால இதுங்களுக்கு பார்வையோ இல்லை உரோமங்களோ அந்த அளவுக்கு அவசியம் இல்லைங்கிறதுனால இத்தகைய வித்தியாசமான தகவமைப்பு பெற்றிருக்குங்க. இருந்தாலுமே இவற்றோட உடலில் ஏறத்தாழ 100 அளவிலான நேர்த்தியான முடிகள் உள்ளன. இவை உணர் உரோமங்களாக செயல்படுது. இந்த உயிரினங்கள் ஏறத்தாழ 30 வருடங்கள் கூட வாழலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவை வந்து புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியையும் கொண்டிருக்கான். அடுத்து நாம் பார்க்க போகிறது ப்ரோபோஸ்கிஸ் மங்கி. இந்த குரங்குகளோட மூக்கு ரொம்பவும் பெருசாக நீளமாக இருக்கிறதுனால மக்கள் இதை அருவறுப்பாக கருதி வெறுக்கிறாங்க. இந்த மூக்கை பயன்படுத்தி ஆண்கள் பெண்களை கவர்றதுக்காக டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸை ஏற்படுத்துகிறாங்க. அதோட இந்த குரங்குகள் ஒரு சிறந்த நீச்சல் வீரர்கள்னே சொல்லலாம். ஏன்னா இவை முதலைகளை விடவே ரொம்பவும் வேகமாக நீந்துதுங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது வர்தாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான காட்டுப்பன்றி. இதோட முகம் ரொம்பவே வித்தியாசமாக ஒரு அசிங்கமான தோற்றத்துடன் காணப்படுறதுனால மக்கள் இதுங்களை வெறுக்கிறாங்க. இதுங்களோட முகத்தில் 2 தந்தங்களும் இருக்குது. முட்கள் போன்ற முடிகள் காணப்படுது. ஆனால் உண்மையிலேயே இந்த தகவமைப்பானது சவானா போன்ற புல்வெளி நிலங்களில் வாழ்கிறதுக்கு இந்த உயிரினங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் எந்த உயிரினங்களும் தங்களோட வாழ்க்கை முறைக்கு ஏற்ப தான் தகவமைந்திருக்கே தவிர இங்கே அசிங்கமானதோ இல்லை அருவறுப்பானதோ எதுவும் இல்லை. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஸ்டார் நோஸ்டு மோல். இந்த அனிமல் கிங்டம்லேயே ரொம்பவும் வித்தியாசமான மூக்கு கொண்ட உயிரினம்னு பார்த்தா அது இந்த ஸ்டார் நோஸ்டு மோல் தான். இதோட நட்சத்திரம் வடிவிலான இந்த மூக்கு சுமார் 22 சதைப்பற்றுள்ள பெருச்சேர்க்கைகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மூக்கில் சுமார் 25,000 உணர்வெறுப்புகள் இருக்குது. இது உணவை தேடுறதுக்கும் மண்ணுக்கு அடியில் பொந்து பறிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ரெட் லிப்டு பேட்ஃபிஷ். இந்த மீனோட உதடுகள் ரொம்பவே பிரகாசமான சிவப்பு நிறத்தில் இருக்குது. இவை ஆழ்கடலில் வாழக்கூடிய ஒரு வகையான மீன்கள் தான். இவற்றோட இந்த சிவப்பு நிறத்தில் உள்ள உதடுகள் தான் இதுங்களை வந்து ரொம்ப அழகாக காட்டுது. ஆனால் இதை ஏன் அருவறுப்பான உயிரினம்னு சொல்கிறாங்கன்னு தெரியலை. இதோட பயன்பாடு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியலை. சிலர் இது வந்து துணையை ஈர்க்கிறதுக்காக இப்படி தகவமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வேகமாக நீந்த முடியாது. மாறாக கடலில் உள்ள தரைப்பரப்பில் சிறந்த நடைப்பயிற்சியாளர்களாக விளங்குதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐ. இந்த ஐன்னு சொல்லப்படுற விலங்கினங்கள் மடகாஸ்கரில் மட்டுமே வாழ்கிறதுனால இவையும் ஒரு அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் தான். இவற்றிற்கு நீண்ட எலும்பினாலான நடுத்தர விரல்கள் உள்ளன. இவை பூச்சியை பிடிக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் உதவி செய்யுது. இந்த விரல்களால் மரங்களை தட்டும்போது எதிர் வரக்கூடிய எதிரொலி மூலமாக இந்த மரத்துக்குள்ளே பூச்சி இருக்கிறத இவை கண்டுபிடித்து அந்த பூச்சியை தேடி சாப்பிடுதுங்க. மான்க்ஃபிஷ்.
இதுங்களோட தோற்றம் ரொம்பவே வித்தியாசமாகவும் அருவறுப்பாகவும் காட்சியளிக்கிறதுனாலேயே மக்கள் இதுங்களை வெறுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மீனோட உணவு ரொம்பவே சுவையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை உணர்ந்த சமையல்காரர்கள் இதை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது நல்ல வெற்றியை கண்டுச்சு. இதனால் இப்போ எல்லா சிறந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லையுமே இந்த மீன் பரிமாறப்படுது. அடுத்ததாக பார்க்க போகிறது எலிஃபண்ட் சீல்ஸ். இந்த இனங்களில் பேபீஸும் ஃபீமேல்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் மேல்ஸில் இனப்பெருக்க பருவத்தை அடையும் போது இந்த மூக்கானது நீளமாக வளருது. இதுவும் ப்ரோபோஸ்கிஸ் மங்கி மாதிரி தான். இது பெண்களை கவர்றதுக்காக அதிக சத்தத்தை எழுப்புது. அதோட மற்ற ஆண்களை பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காகவும் சிறந்த கர்ஜனைகளை உருவாக்குறதுக்கு இந்த மூக்கு பயன்படுது. ஹார்ஷிஷோ பேட். இந்த வவால்களோட முகம் காது மாதிரியே மாறுபட்ட வடிவத்தில் காட்சியளிக்குது. ஆனால் இதுங்களும் மற்ற வவால்களை போல தான், அதாவது ஒலி அலைகளை அனுப்பி அதன் மூலமாக வர்ற எதிரொலிப்பின் மூலமாக தான் பூச்சிகளையும் இடத்தையும் அறியுது. இந்த காது போன்ற முகத்தோட தகவமைப்பானது ஒலி அலைகளுக்கு அதிக வரவேற்பை அளிக்கிறதுக்கும் காற்றில் வேகமாக பயணிக்கிறதுக்கும் இதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. மராபோ ஸ்டாக். இது ஒரு விதமான ஆப்பிரிக்க பறவைகளில் ஒன்று. இதோட தலையிலையும் இறகுகளே இல்லாமல் ரொம்பவே அருவறுப்பான காட்சியை அளிக்குது. இவை ஃப்ளமிங்கோ மாதிரியான பறவைகளை சாப்பிடக்கூடிய மாமிச உண்ணிகள். இவற்றோட ரொம்பவும் அருவறுக்கத்தக்க செயல்பாடு என்ன அப்படின்னா, இதுங்களோட கால்கள்லையும் பாதங்கள்லையும் மலங்களை கழிவுகளாக வெளியேற்றுது. இதன் மூலமாக வெப்பநிலை சமன் செய்யப்படுறதா சொல்கிறாங்க. இந்த செயல்பாட்டினாலேயே மக்கள் இதுங்களை ரொம்பவே வெறுக்கிறாங்க. இதுங்க ஒரு சோம்பேறியான லேசி பேர்ட்ஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஹயனாஸ். இவை கரடி போன்ற கரடு முரடான உடலமைப்பை கொண்ட சவானாவின் விலங்குகள். அழகாக இல்லைனாலும் இதுங்கள்ட்ட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லக்கூடிய நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்குது. சம்டைம்ஸ் இதுங்க லாஃபிங் ஹயனாஸ், அதாவது சிரிக்கக்கூடிய ஹயனாஸ்னே சொல்லப்படுது. ஆனால் இதுங்களோட முகம் ரொம்பவே பயங்கரமாக காட்சியளிக்கிறதுனால மக்கள் இதுங்களை கண்டு வெறுக்கிறாங்க. இங்கே எந்த விலங்கினங்களும் அருவறுப்பான விலங்கினங்கள் அல்ல. எல்லாமே இயற்கையோட அற்புதமான படைப்புகள்ங்கிறதுனால அனைத்து விலங்கினங்களையும் நேசிக்க பழகுங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.